குட் மார்னிங் மை டியர் 11th 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். எம் 11 மற்றும் 12 வகுப்பு வணிகவியல் மாணவ செல்வங்களே, இன்று நாம் முதல் வகுப்பில் காண இருக்கிறோம். இன்று நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்பயுமே பெஸ்ட் கிளாஸா இருக்கும், அப்பதான் மித்த கிளாஸும் பெஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸே ஒழுங்காக காமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கிளாஸா மாறிடும். ஸோ வந்து நீங்க இந்த வணிகவியல் வகுப்புகள்லாம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட காமிக்கணும். உங்களுக்கு வணிகவியல் மாணவர்களுக்கு காமர்ஸ் வணிகவியல், அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியல், அப்புறம் என்னது எக்கனாமிக்ஸ் பொருளியல், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகள் அல்லது பிசினஸ் மேக்ஸ், என்னது பிசினஸ் மேக்ஸ் பாப்பீங்க. இது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. வணிக கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப வந்து இந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள் காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். 11th 12th படிக்கிறவங்களுக்கு தெரியும். சோ 11th இப்ப புதுசா வரப்போற மாணவர்களுக்கு இது எதுவும் ஒரு பயமே கிடையாது. காமர்ஸ் ரொம்ப ஈஸி. என்ன சார் அந்தந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அவங்க சப்ஜெக்ட் ஈஸி தான் சொல்றாங்கன்னா, சோ தட் வி ஆர் கிளியர்லி ரீசர்ச்சர் அபவுட் தட், அதாவது வந்து அதை பத்தி நம்ம ஒரு நல்ல ஆய்வா தெரிஞ்சுதான் நம்ம சொல்லறோம். அது வந்து ஈஸி அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. இப்ப எடுத்துக்காட்டு சரிங்களா, எடுத்துக்காட்டாக வணிகவியல்னா என்ன, வணிகம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வது, வணிகம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இயலாக கற்றுக்கொள்வது வணிகவியல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. வணிகம்னா என்ன தெரியுமா, ஒரு இது 11th ஆனாலும் சரி 12th ஆனாலும் சரி 12 வகுப்பு மாணவர்கள்னாலும் தெரியாம வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் நான் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய வகுப்புகளை தொடங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நல்லா கவனிங்க, உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல்லா வணிகவியல் எல்லாம் போர்டில் தான் நடக்கும். சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டாலே நீங்க நல்ல மார்க் எடுத்துடலாம் சரிங்களா. சோ தட் வாட்ச் த கிளாஸ் கேர்ஃபுல்லி. இப்ப நம்ம இந்த வணிகவியல் சார்ந்த சரிங்களா, வணிகவியல் சார்ந்த பாடங்களை வந்து நம்ம அதிகமா எதை பத்தி சார் பார்ப்போம், அதிகமா எதை பத்தி சார் பேசுவோம் அப்படின்னா வந்து வணிகத்தை பத்தி. வணிகம்னா என்ன தெரியுமா, ஒரு கடைக்கு போறீங்க சரிங்களா, ஒரு கடைக்கு போறீங்க சரிங்களா. ஒரு கடைக்கு போனோடனே அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க புரியுதா, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க சரிங்களா. அப்ப அந்த இடத்துல சரிங்களா நீங்க யாருனா வாங்குபவர், ஒரு பொருளை கடைக்கு சென்று நீங்க என்ன பண்றீங்க வாங்குபவர் வாங்குறீங்க சரிங்களா. அப்ப உங்களது பேர் என்னது நுகர்வோர் சரிங்களா, நுகர்வோர். புரியுதாப்பா, இப்ப ஒரு பொருளை கடைக்கு சென்று வாங்குறவங்க பேர் சரிங்களா, வாங்குபவரின் பேர் வந்து நுகர்வோர், பொருளை வாங்குபவர் சரிங்களா, பொருளை வாங்குபவர். சரிங்களா, பொருளை வாங்குபவர் பேர் என்னது நுகர்வோர் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொருளை விற்கிறார்ல அவர் பேர் என்னது வியாபாரி. வியாபாரி சரிங்களா, இவ்வளவுதான் இதுல நீங்க இதைத்தான் தெரிஞ்சுக்க வேண்டும் சரிங்களா. இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டேன்னா உங்க பேர் என்னது கன்சியூமர் சரிங்களா, இவங்க பேர் வந்து செல்லர் சரிங்களா, செல்லர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இவருக்கு சரிங்களா, இவருக்கு வியாபாரிக்கு சரிங்களா, வியாபாரிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருளை விற்பவர் சரிங்களா, பொருளை விற்பவர் பொருளை விற்பவர் சரிங்களா, பொருளை வந்து விற்பவர், பொருளை வாங்குபவர் நுகர்வோர். A person who consumes the product is called consumer. Consumer னா யாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம். A person who consumes the product is called consumer. இதெல்லாம் நீங்க நல்லா எழுதி வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Who consumes a product, அதாவது தேடி போய் ஒரு பொருளை வாங்குற பேர் தான் வந்து யாரு கன்சியூமர். A person who consumes the product is called consumer.
பொருளை வாங்குபவர், ஒரு பொருளை தேடி சென்றோ அல்லது ஒரு பொருளை ஒரு கடைக்கு சென்று வாங்குபவர் நுகர்வோர், அந்த பொருளை விற்பவர் வியாபாரி, சரிங்களா? அந்த பொருளை விற்பவர் வியாபாரி, சரிங்களா? A person who sells the product to the consumer is called the seller. A person who sells the product to the consumer, வாங்க வருபவருக்கு பொருள்களை விற்பனை செய்பவர் யாரு? வியாபாரி. புரியுதா? A person who sells the products to the consumer is called seller. இது என்னது? செல்லர் தான் என்னது? A person who sells the products, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சரிங்களா விற்பனை செய்யறாரு, யாருக்கு சார் அப்படின்னா கன்சியூமர் போய் வாங்குறோம், யார் வாங்குறோம்? நம்ம தான் நுகர்வோர். அப்ப நம்மளுக்கு a person who sells the product to the consumer is called seller. ஒரு நபருக்கோ சரிங்களா அல்லது ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளை சரிங்களா விற்பனை செய்பவர் வியாபாரி அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருளை வாங்குற நம்ம பேர் a person who consumes the product from the seller, நம்ம பேர் என்ன சார்னா கன்சியூமர், அது தமிழ்ல நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்ப வியாபாரினா யாரு, நுகர்வோர்னா யாருன்னு நல்லா புரிஞ்சுதா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். கடைக்கு போறீங்க, ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு சோப்போ வாங்குறீங்க, சரிங்களா? ஏதாவது ஒண்ணு வாங்குறீங்க. வாங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? நுகர்வோர் என்ன பண்ணுவோம்? பணம் செலுத்துவோம், சரிங்களா? நுகர்வோர் என்ன பண்ணுவோம்? பணம் செலுத்திடுவோம். வியாபாரி என்ன பண்ணிடுவாரு? அந்த பணத்துக்கு பதிலா அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி உங்க நீங்க கேக்குற பொருளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளை தராரு, சரிங்களா? பணத்தை வாங்கிட்டு பொருளை வந்து தராரு, சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வியாபாரிக்கான வேலை என்ன? ஒழுங்கான பொருளை தரத்தோடு மக்களுக்கு நுகர்வோருக்கு தரணும், சரிங்களா? நுகர்வோருக்கு என்ன, அதை வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து விலையை கொடுத்து வாங்கணும், அது பேர் நுகர்வோர், சரிங்களா? இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கிறாங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு செயல் செய்யறாங்களா? இவரு வந்து நுகர்வோர் வந்து காசை வந்து கொடுக்கறாரு, வியாபாரி பொருளை கொடுக்கறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடக்கிற விஷயம் பேர் தான் வணிகம். அந்த வணிகத்தை பத்தி படிக்கிறது பேர் தான் வணிகவியல், சரிங்களா? ஒரு கன்சியூமருக்கும் ஒரு செல்லருக்கும் இடைப்பட்டத்துல வந்து என்ன நடக்குது? காமர்ஸ் அந்த ட்ரேட் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அதை பத்தி படிக்கக்கூடியதுதான் காமர்ஸ், சரிங்களா? காமர்ஸ்க்கு ஒரே வார்த்தை என்ன சொல்லணும்னா, சரிங்களா, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் உதவுவதுதான் ட்ரேட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ தட் யூ வாண்ட் டு கிளியர் வித் திஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த காமர்ஸ், வணிகவியல பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரே வார்த்தையில சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பியும் சொல்றேன், ஒரு பொருளை சரிங்களா கடைக்கு சென்று நுகர்வோர் காசு கொடுத்து வாங்குறாரு, விற்பனையாளர் அந்த காசுக்கு ஏத்த மாதிரி பொருளை தந்துருவாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடக்கிறது பேரு வணிகம். அதை பத்தி படிக்கிறது வணிகவியல், சரிங்களா? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், சரிங்களா? இது வந்து யாருக்கு நடக்குது? பிட்வீன் த டூ மெம்பர்ஸ். ஹூ இஸ் த டூ மெம்பர்ஸ்? ஒன் இஸ் த செல்லர், ஹூ செல்ஸ் த ப்ராடக்ட். ஒன் இஸ் த கன்சியூமர், ஹூ கன்சியூம்ஸ் த ப்ராடக்ட். இவங்களுக்குள்ள அந்த நடக்கிறது பேரு தான் ட்ரேடு. அந்த விஷயத்தை பத்தி படிக்கிறதா காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துல. புரிஞ்சுதா? இது வரைக்கும் யாருக்காவது புரியலன்னா திரும்பி வீடியோவை ரீயா பாருங்க, சரிங்களா? புரியும், சரிங்களா? இது ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட். இது எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 11th வந்து நீங்க 3 மாசம் தான் ஸ்கூல் போயிருப்பீங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா நீங்க லெசன்ஸ் ஆன்லைன்ல போட்டுருந்தா சில பேர் கவனிச்சிருப்பீங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சாதான் காமர்ஸ் முறை எதுக்கு படிக்கிறீங்க? காமர்ஸ் எதுக்கு படிக்கிறீங்க தெரியுமா? ஒரு பொருளை வாங்குறோமே, சரிங்களா? காமர்ஸ் என்னென்ன படிக்கிறீங்கன்னு சொல்லிட பாருங்க. ஒரு பொருளை வாங்குறோம், இஃப் யூ ஆர் பையிங் எ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கரெக்டான விலையில வாங்குறோமா, கரெக்டான தரத்துல வாங்குறோமா, கரெக்டான டாக்ஸ் பே பண்றோமா, எவ்வளவு டாக்ஸ் பே பண்றோம், அந்த பொருள் அதுக்கான தரம் இருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி நம்ம படிக்கக்கூடியதான் காமர்ஸ் வணிகவியல், சரிங்களா? அப்ப அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வரோம்னா நம்ப, சரிங்களா? இப்ப நம்ம ஒரு வியாபாரி இருந்தா நம்ம எப்படி எப்படி இருக்கணும், அந்த வியாபாரிகள் வந்து அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு, கன்சியூமர் நுகர்வோர் ஆகிய நம்மளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றதாக இருப்பதுதான் இந்த காமர்ஸ் வணிகவியல் அப்படின்னு. இட் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் டு போத் ஆஃப் த 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும்.
நான் டென்த் டு லெவன்த் காமர்ஸ் குரூப் போறேன் சார், லெவன்த் டு டுவெல்த் காமர்ஸ் குரூப் போறேன் சார்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிந்தால் மட்டுமே காமர்ஸ் என்னன்னு புரியும். அப்புறம் வந்து வேற எதை பத்தி சார் படிப்போம் அப்படின்னா வந்து பார்ட்னர்ஷிப் பத்தி படிப்பீங்க லெவன்த்ல, சரிங்களா? டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் கவனிச்சுக்கோங்க, பார்ட்னர்ஷிப் பத்தி படிப்பீங்க, சரிங்களா? அதாவது பிசினஸ், பிசினஸ்னா என்னது? அதாவது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய சொந்த முதலை போட்டு, சரிங்களா, சொந்த வந்து முதல் போட்டு நம்ம தொடங்குறது பேர் தான் பிசினஸ். A person who invests his own money, சரிங்களா, and start a business, சரிங்களா, அதாவது தன்னுடைய சொந்த பணத்துல தன்னுடைய சொந்த முதலீடுல ஆரம்பிக்கிறது பேர் தான் பிசினஸ், சரிங்களா? அப்ப அந்த தன்னுடைய ஒவ்வொருத்தரும் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க? He starts from his own investment, தன்னுடைய முதலீட்டிலிருந்து தொடங்கப்படுவது எது? அந்த பிசினஸ் சொல்லலாம், தொழில். அந்த தொழில், சரிங்களா, அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பத்தி படிப்போம். அந்த தொழில் எப்படி நடக்கணும், அந்த தொழிலை தொடங்கும் தொழில் முனைவோர், சரிங்களா, அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி செயல்படணும், அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் என்ன, அவங்க ஒரு பொருள் தயாரிக்கிறாங்களா, சரிங்களா? If he prepares a product, if he manufactures a product, how it be sold to the consumer, அதை எப்படி வந்து கன்சியூமருக்கு விற்கணும், அப்படின்லாம் வந்து எப்படி எப்படி அந்த கட்டுப்பாடுகள் சார்ந்த விஷயங்களை பத்தி படிக்கிறதா காமர்ஸ். ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, எதுவுமே தெரியாம ஏனோ தானோ தொடங்கிட்டு நிறைய லாஸ் வந்துருச்சு, உங்களுடைய முதலீடு எல்லாம் வேஸ்டா போச்சுன்னா ஒத்துப்பீங்களா? அப்ப இந்த பிகாம் சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது இந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்களை லெவன்த் டுவெல்த்ல நல்லா படிச்சு போனீங்கன்னா, காலேஜ்ல நல்லா படிச்சுட்டு இட் வில் ஹெல்ப்ஸ் யூ டு டூ எ பிசினஸ். நீங்க வருங்காலத்துல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு எய்ம் இருக்கு சார்னா இந்த காமர்ஸ் புக் எல்லாம் ரெஃபர் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது அனுபவம் இருந்தா போதும் பிசினஸ் நீ பண்ணிரு, அனுபவம் இருந்தா மட்டும் பத்தாவது ராஜா, அதை பத்தி நாலு விஷயங்கள் தெரியணும், அனுபவம் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எவனையோ விட்டேன், எப்படியோ காசு போகுதுன்னா விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. அப்ப அதை பத்தி நம்மளுக்கு நாலு விஷயம், இப்ப வந்து ஒரு பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எவனோ விட்டேன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிசினஸ் லாஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்றோம். அப்ப இதுவே இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு படிச்சுட்டு ஒரு பிசினஸ் பண்ணா, டே அது எனக்கு தெரியாத, நான் அது பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் படிச்சிருப்பேன்ல, தொழில் முனைவோர் எப்படி இருக்கணும், அதை வந்து நம்ம ஒவ்வொரு, சரிங்களா, நுகர்வோருக்கு எப்படி ப்ராடக்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப வந்து அந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்கள், அதாவது செய்வன தெரிஞ்சு திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த பிசினஸ் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதை வந்து சரியா செய்யணும், அப்பதான் அது வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு பிசினஸ்னா, நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும், லாபம் ஈட்டுதல் தான் பண்ணணும். சார் நான் 5000 பணம் போட்டேன், 2000 எடுத்துருக்கேன், மிச்சம் 3000 லாஸ்ல போகுது, போனா போட்டு போனா போட்டுன்னு விடுவீங்களா? உங்க காசு போகும். அப்ப 5000 போட்டேன் சார், ஒரு 10000 ஏர்ன் பண்ணேன், எப்படி அதுக்கு என்னென்ன, அதாவது ஒரு விஷயத்த வந்து சரியா செஞ்சோம்னா அது நம்ம நினைக்கிறதோட பெரிய அளவுக்கு நம்மளை போய்விடும். அப்ப வந்து அது எப்படி எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்த பத்தி படிக்கிறதா வணிகவியல். இது லெவன்த்ல நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க, சரிங்களா? இப்ப லெவன்த்தா இருந்தாலும் சரி டுவெல்த்தா இருந்தாலும் சரி இந்த வகுப்பு வந்து காமனா முடிஞ்சிச்சு. அடுத்த வகுப்புல இருந்து நான் லெவன்த்தையும் தெரிஞ்சுக்கிற சார்னா டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இருந்தா லெவன்த் வீடியோ பாருங்க, தப்பு இல்ல, சரிங்களா? இத்தனை தெரிஞ்சுக்கலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது, தப்பே இல்ல, சரிங்களா? லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பி சொல்றேன், இந்த வியாபாரி, சரிங்களா, வியாபாரினா செல், செல்லர், ஒரு பொருளை விற்பவர். A person who sells a product to the consumer is called seller. Next, நுகர்வோர், consumer. நுகர்வோர்னா யாரு? பொருளை வாங்குபவர். A person who consumes the product from the seller. சரிங்களா? Who consumes the product from the seller? வியாபாரத்திலிருந்து வாங்கி யூஸ் பண்றோம்ல, நம்ம பேர் வந்து நுகர்வோர், சரிங்களா? அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப நான் சொன்னதா நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? இதுல வந்து நிறைய விஷயங்கள், சரிங்களா, பிசினஸ் பத்தி படிப்பீங்க, சோ தட் பிசினஸ் பத்தி படிப்பீங்க, சரிங்களா, பிசினஸ் பத்தி படிப்பீங்க. அப்புறம் வந்து இந்த வியாபாரி, செல்லர், பையர், கன்சியூமர், நம்மளை பத்தி படிப்பீங்க. அப்புறம் வந்து வேற என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் படிப்பீங்க, பிசினஸ் பத்தி படிப்பீங்க. வேற என்ன படிக்கலாம் சார், வேற என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பிசினஸ்லே, சரிங்களா, இப்ப பிசினஸ்லயே வந்து பிசினஸ் எப்படி நடக்கணும் அப்படின்லாம் படிப்பீங்க, சரிங்களா? பிசினஸ் எப்படி எப்படி நடக்கணும், அதை யார் யார் பண்ணுவா அப்படிங்கறதெல்லாம் பத்தி படிப்பீங்க. ரமேஷ் கவனிங்க,
சோ தட் நெக்ஸ்ட் வேற எதை பத்தி ஸ்டார்ட் படிப்போம் அப்படின்னா வந்து வேற எதை பத்தி படிப்பீங்க, பார்ட்னர்ஷிப் டீல், பார்ட்னர்ஷிப் பத்தி படிப்பீங்க சரிங்களா. பார்ட்னர்ஷிப் ஒரு பிசினஸ் பண்றோம்னா ஒருத்தரா பண்றது அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணா அது பேர் தான் பார்ட்னர்ஷிப், அதை பத்தி படிப்பீங்க. இதெல்லாம் லெவன்த்ல படிப்பீங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் பத்தி படிப்பீங்க சரிங்களா. டாக்ஸ் டாக்ஸ் ரொம்ப ஈஸிவா, டைரக்ட் டாக்ஸ் சரிங்களா, டிடி அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், ஐடிடி. டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, a person directly pays to the government, நேரா ஒரு ஒரு மனிதன் தன் சரிங்களா தன்னுடைய ஊதியத்திலிருந்தோ தன்னுடைய ஒரு வரியில இருந்தோ மணிக்கும் தன்னுடைய சரிங்களா தன்னுடைய ஊதியத்தில இருந்தோ சம்பளத்திலிருந்தோ கவர்மெண்ட்டுக்கு நேரா அந்த டாக்ஸ் பே பண்ணாங்கன்னா அது பேர் டைரக்ட் டாக்ஸ். அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படியே ஆப்போசிட், a person indirectly pays to the government சரிங்களா. இப்ப இதெல்லாம் இப்ப டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது ஒரு லெசனா இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது ஒரு லெசனா இருக்கு. இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லையா அந்த லெசனோட கான்செப்ட நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். டைரக்ட் டாக்ஸ் மீன்ஸ் a person pays directly to the government by his income. ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மனிதன் சொல்லலாம், ஒரு மனிதன் தன்னுடைய ஊதியத்திலிருந்து சரிங்களா நேரடியாக, இந்த வார்த்தை தான் முக்கியம், நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்தப்படும் வரி நேர்முக வரி, அது இன்டைரக்ட் டாக்ஸ். அப்படின்னா வந்து a person who pays the tax through the goods and service, ஒரு சரிங்களா ஒரு பண்டத்தினாலேயோ அல்லது ஒரு பணிகளாலேயோ சரிங்களா மறைமுகமாக ஒவ்வொரு மனிதனும் செலுத்தும் வரியானது இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு மனிதன் வந்து தனக்கு அதாவது இப்ப நேரம் எனக்கு தெரியுது, இப்ப நான் 5000 சம்பளம் வாங்குறேன், 2000 கவர்மெண்ட் கட்டுறேன்னு எனக்கு தெரியுது. இப்போ கடைக்கு போய் ஒரு லேஸ் பாக்கெட் வாங்குறீங்க, 5 ரூபா 3 ரூபா தான் அதோட மேனுபேக்சரிங் ரேட்டு, ஆனா இங்க வரும்பொழுது அது 5 ரூபாயே மாறுது. எப்படி அது நடுவுல இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு கைக்கு வர வரைக்கும் ஆன டாக்ஸ் எல்லாம் உங்க தலையில கட்டிடுறாங்க. அப்ப அது தெரியுதா நம்ம நம்மளை பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு சின்ன குழந்தை என்ன கூட கேளுங்க ஒரு லேஸ் பாக்கெட் எவ்வளவு, 5 ரூபா சரிங்களா. அப்ப வந்து மறைமுகமாக நாம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். A person who directly pays to the government is called direct tax. ஒரு மனிதன் நேர்முகமாக செலுத்தும் வரி நேர்முக வரி. A person indirectly pays to the government is called indirect tax. ஒரு மனிதன் மறைமுகமாக செலுத்தப்படும் வரி மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதெல்லாம் தான் பத்தி காமர்ஸ்ல படிப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் தான் மெயின் கான்செப்ட். இதோடைய கான்செப்ட் சொல்றதே இப்ப ஒரு 5 நிமிஷம் காமன் நேரம் ஓடிக்கா. இந்த காமர்ஸ்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்குள்ள, இத நான் இப்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதெல்லாம் கன்வி, இன்னும் மார்க்கெட் 12th எல்லாம் மார்க்கெட் பத்தி படிப்பீங்க, மேனேஜ்மெண்ட் மேலாண்மை பத்தி படிப்பீங்க, நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. இத வந்து ஆழமா மனசுல புரிஞ்சு ஒரு நல்ல தெளிவா படிச்சவங்களுக்கு படிக்க முடியும், இல்லாட்ட படிக்க முடியாது இப்பயுமே சொல்றேன் சரிங்களா. சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புகள்ல நான் அடுத்தது சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமே 11th வந்து வகுப்பு தனித்தனியா வந்துடும் சரிங்களா. ஆனா தமிழ்நாடு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரே வீடியோவா எடுத்துருவேன் சரிங்களா. தமிழையும் சொல்லுவேன் இந்த மாதிரி, இங்கிலீஷ்லயும் சொல்லிடுவேன் சரிங்களா. தமிழ்ல பிசினஸ் தெரியுமா தொழில் சரிங்களா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா நோட் பண்ணிடுவேன் சரிங்களா. பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வந்து என்ன சொல்லாமா வந்து இது இரண்டு பேர் வந்து சேர்ந்து சரிங்களா, இரண்டு பேர் வந்து ஒரு பிசினஸ் சேர்ந்து பண்றது பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா நேர்முக வரி சரிங்களா, நேர்முக வரி, நேர்முக வரி அப்படின்னு சொல்லலாம். இன்டைரக்ட் டாக்ஸ்னா மறைமுக வரி சரிங்களா, மறைமுக வரி சரிங்களா. இதெல்லாம் பத்தி தான் நீங்க தெரிஞ்சு போறீங்க. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் தான், படத்துல சொல்ற மாதிரி இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் சரிங்களா. மெயின் பிச்சர் நிறைய சரிங்களா, குடிச்சு படிச்சா ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ மை டியர்.